செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க ஏற்பாடுகள் தயார். ஓரிரு நாட்களில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தகவல். கொரோனாவால் பாதிக்கப்படாத தேயிலை தோட்ட தொழில் தமிழகத்தில் நடப்பாண்டில் 8.66 கோடி கிலோ உற்பத்தி செய்து சாதனை. மதுரை மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் இயற்கை உரம் தயாரிப்பு, விவசாயிகள் இலவசமாக பெற்று பயன்பெற அழைப்பு. தேனி மாவட்டத்தில் 2 நாட்களாக காற்றின் வேகம் திடீரென குறைந்தது. காற்றாலைகள் தயாரிக்கும் மின் உற்பத்தியில் கடும் சரிவு. மினி லாரிகள் மூலம் கிராமங்களில் போலி விதைகள் விற்பனை. தரமற்ற விதைகளை வாங்கி ஏமாற வேண்டாம் என விவசாயிகளுக்கு அரசு வேண்டுகோள். ஆழியாறு அணையிலிருந்து பாசனத்திற்கு செல்லும் தண்ணீர் திருடப்படுவதாக புகார். தண்ணீரை விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தல். புதுக்கோட்டை அருகே காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. பல லட்சம் லிட்டர் குடிநீர் விரயமாவதுடன் கழிவுநீர் கலக்கும் அபாயம். இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற தினத்தை தேசிய ஈட்டி எறிதல் தினமாக கொண்டாடுவோம் என்று இந்திய தடகள சம்மேளனம் அறிவித்துள்ளது. புதிய உலகத்துடன் இணைந்து வளர புதிய இந்தியா தயாராக உள்ளது என சிஏஐ வருடாந்திர கூட்டத்தில் பிரதமர் மோடி கூறினார். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஏடிஎம்மில் பணம் இல்லை என்றால் வங்கிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என ரிசர்வ் வங்கி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருசக்கர மின்சார வாகனங்களுக்கான ஊக்கத்தொகை ₹10,000 ₹15,000 அதிகரிப்பு என மத்திய அரசு அறிவித்துள்ளது. ₹4,077 கோடி மதிப்பீட்டில் ஆழ்கடல் திட்டத்தை புவிய அறிவியல் அமைச்சகம் 2021 முதல் 2026 வரையிலான 5 ஆண்டு காலகட்டத்தில் செயல்படுத்த அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பு மருந்துகளை கலந்து பயன்படுத்துவது குறித்து வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் பரிசோதிக்க இந்திய மருந்து கட்டுப்பாட்டுத்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளது. டி20 உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து ரவி சாஸ்திரி விலக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து காயம் காரணமாக இந்திய வீரர் ஷர்துல் விலகியுள்ளார். இந்தியாவிலிருந்து அபுதாபிக்கு வருகை புரியும் பயணிகள் கட்டாயம் 12 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க தயாராகி வருவதாகவும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஓரிரு தினங்களில் வெளியாகும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். சென்னை கோட்டூர்புரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளை திறப்பது உறுதி செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளே செய்து வருவதாகவும் மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கொரோனா
காலத்தில் பல்வேறு தொழில்கள் நலிவடைந்த நிலையிலும் தேசிய அளவில் தேயிலை உற்பத்தி உயர்ந்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் நாட்டின் மொத்த தேயிலை உற்பத்தி 44 கோடி கிலோ என்ற நிலையில் இந்த ஆண்டு இதுவரை 9.44 கோடி கிலோ உற்பத்தி அதிகரித்து 27% வளர்ச்சியை கண்டுள்ளது. தமிழகத்தில் மட்டும் இந்த ஆண்டு 8.66 கோடி கிலோ உற்பத்தி இருந்துள்ளது. இது மேலும் தொடருமானால் இந்த ஆண்டு உற்பத்தி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தேயிலை வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். உற்பத்தி அதிகரிப்பினால் தேயிலைக்கு தற்போது விலை குறைந்து காணப்படுவதாகவும் ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு தேவை அதிகரிக்கும் பட்சத்தில் விலை உயர வாய்ப்பிருப்பதாகவும் தேயிலை வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். மதுரை மாநகராட்சி வெள்ளைக்கல் பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை மையத்தில் தயாரிக்கப்படும் இயற்கை உரம் சிறு குறு விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும், மேலும் விவசாயிகள் வாகனங்களில் உரம் ஏற்றுவதற்கு கூலியாக ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 100 ரூபாய் செலுத்தினால் போதுமானது என்றும் மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கிலோ 1 ரூபாய் சலுகை விலையில் உரம் வழங்கப்படும் என்றும் ஆணையர் கூறியுள்ளார். மாவட்டம் போடி சின்னமனூர் தேவாரம் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளான நாகலாபுரம் சங்கராபுரம் ராசிங்கபுரம் வெம்பக்கோட்டை சீலையம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 மேற்பட்ட காற்றாலைகள் உள்ளன. இங்கு அதிகபட்சமாக ஒரு காற்றாலை மூலம் நாள் ஒன்றுக்கு 38,000 யூனிட் வரை மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. கடந்த வாரம் தேனி மாவட்டத்தில் சராசரியாக காற்றின் வேகம் வினாடிக்கு 13 மீட்டர் என்ற அளவில் இருந்தது. இதனால் ஒரு காற்றாலை சராசரியாக 35,000 யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்து வந்தது. எனினும் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக தேனி மாவட்டத்தில் காற்றின் வேகம் வினாடிக்கு 9 மீட்டராக குறைந்து காணப்பட்டதால் காற்றாலைகளின் மின்சார உற்பத்தியும் சரிந்துள்ளது. தற்போது ஒரு காற்றாலையில் நாள் ஒன்றுக்கு 24,000 யூனிட் மின்சாரமே தயாரிக்கப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டத்தில் 10 கிலோ பைகளில் விற்பனை செய்யப்படும் சன்னரக தனியார் நிறுவன நெல் விதைகள் பல விதை பெயர்களில் உண்மை நிலை விதைகளாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ரக நெல் விதைகளை வாங்கும் முன்பு சம்பா பருவத்திற்கு இது ஏற்றதா, எத்தனை நாட்கள் வயதுடையது என விவசாயிகள் ஆய்வு செய்து வாங்க வேண்டும். மேலும் சில விதை உரிமம் பெறாத நபர்கள் மினி லாரிகள் மூலம் நேரடியாக கிராமங்களுக்கு நெல் விதைகளை கொண்டு வந்து எவ்வித ரசீதும் தராமல் இடைத்தரகர்கள் மூலம் விற்பனை செய்கின்றனர். எனவே இதுபோன்ற போலி வியாபாரிகளிடம் விவசாயிகள் ஏமாறாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், இதுபோன்ற புகார்கள் இருப்பின் விதை ஆய்வு துணை இயக்குநர் அலுவலகத்தில் நேரிலும் 04312240587 என்ற தொலைபேசி எண்ணிலும் புகார் தெரிவிக்கலாம் என்றும் விதை ஆய்வு துணை இயக்குநர் வசந்தா தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற மோசடிகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தைச் சேர்ந்த இசக்கிமுத்து மகன் தருண் செல்வம் 10 வகுப்பு படித்து வருகிறார். இவர் கொரோனா விழிப்புணர்வுக்காக புதிய சாதனை நிகழ்த்தும் விதமாக கண்ணை கட்டிக்கொண்டு தொடர்ந்து 8 மணி நேரம் கடன் வாசித்து சாதனை படைத்துள்ளார். கொரோனா குறித்து அரசு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நிலையில் தானும் மக்களுக்கு கொரோனா பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இச்சாதனையை புரிந்துள்ளதாக மாணவர் தெரிவித்தார். இருபத்தி பாகை சூரிய அல்லது சந்திர வளையம் வளிமண்டல மேலடுக்கில் உருவாகும் பல கோடிக்கணக்கான பனித்திவளைகள் மீது ஒளிபட்டு அவைகள் பிரதிபலிப்பதால் தோன்றுவதாகும். இது ஒரு வளையம் போல சூரியனுக்கு வெளிப்புறத்திலும் சந்திரனுக்கு வெளிப்புறத்திலும் கோட்டை போல வானவில் வண்ணங்கள் போல தென்படும் தன்மை கொண்டது. இது வருடத்தில் பலமுறை உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ப தென்படும் என்றும், இது அந்தந்த பகுதிகளில் பருவநிலை மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான அறிகுறியாகவும் விஞ்ஞானிகளால் கூறப்படுகிறது. இத்தகைய ஒளி வளையம் கொடைக்கானல் மலைப்பகுதி வானில் தென்பட்டது. நண்பகலில் சில மணி நேரங்கள் தென்பட்ட இந்த நிகழ்வை மேல்மலை மற்றும் கொடைக்கானல் பகுதியில் உள்ள மக்கள் கண்டு ரசித்தனர். பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் அணையிலிருந்து பழைய பாசனத்திற்காக பெரியணை பள்ளி விலங்கால் காரப்பட்டி வாய்க்கால்கள் மூலம்
6400 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெரியணை உள்ளிட்ட வாய்க்கால்களில் பல்வேறு இடங்களில் பாசனத்திற்கு செல்லும் தண்ணீரை விவசாயிகள் பலர் ஆழ்குழாய் கிணறுகள் அமைத்து முறையற்ற பாசனத்திற்கு சட்டவிரோதமாக தண்ணீரை கொண்டு செல்லும் நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன. மேலும் லாரிகள் மூலம் தண்ணீரை நிரப்பி சென்று விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் கடைமடை பாசன விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைப்பதில்லை என்று அப்பகுதி பாசன விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பாசன நீரை திருடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கடைமடை விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை பேருந்து நிலையம் அருகே செல்லும் காவிரி கூட்டுக் குடிநீர் குழாயில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடைப்பு ஏற்பட்டு அதிலிருந்து குடிநீர் வெளியேற தொடங்கியுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் அவர்கள் இதுவரை உடைப்பை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காததால் ஒருவார காலமாக பல லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறி வருகிறது. வெளியேறும் குடிநீர் சாலையோரம் உள்ள கழிவு நீரோடு கலந்து வருவதால் அந்த குழாயின் வழியே விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் நோய் தொற்று பரவும் சூழலும் உருவாகியுள்ளது. டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் 400 மீட்டர் ஓட்டம் மற்றும் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் பங்கேற்ற திருச்சி லால்குடியைச் சேர்ந்த ஆரோக்கிய ராஜு தாயகம் திரும்பினார். திருச்சி ரயில் நிலையம் வந்த ஆரோக்கிய ராஜுவுக்கு குடும்பத்தினர், தன்னார்வ அமைப்பினர், நண்பர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய ஆரோக்கிய ராஜு சிறப்பான பங்களிக்க தயாராக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் நமது நாட்டில் வீரர்களுக்கு கூடுதல் வசதிகளும் பயிற்சியும் ஏற்படுத்தி தந்தால் வரும் காலங்களில் இந்தியா நிச்சயம் தங்கம் வெல்லும் என தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் சுகாதாரத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், கொரோனா 3 வந்தால் எதிர்கொள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவமனைகளில் கூடுதல் படுக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கரூரில் 100 படுக்கைகள் கொண்ட குழந்தை வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விருதுநகரில் தனியார் கல்லூரியின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு தபால் தலை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அம்மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி பேசும்போது, போட்டித் தேர்வுகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதால் மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 7வது திருப்பகுதியைச் சேர்ந்த ஒரு சமுதாயத்தினர் தரப்பில் முளைப்பாறை திருவிழா நடைபெற்றது. 100 கணக்கானோர் பங்கேற்று கொண்டாடினர். இதில் பெரும்பாலானோர் முகக்கவசம் இல்லாமல் கலந்து கொண்டதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கூடியிருந்த பொதுமக்களை கலைந்து போக செய்தனர். மேலும் முளைப்பாறைகளை வாகனத்தில் ஏற்றி கண்மாய்களில் கரைக்கு கொண்டு சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி பகுதியில் உள்ள 36 வார்டுகளில் மத்திய அரசின் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் சிறிய ஆட்டோ வடிவிலான 52 பேட்டரியில் வாகனங்கள் வாங்கப்பட்டன. பேட்டரி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது 52 வாகனங்களில் 8 வாகனங்கள் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளன. மற்ற 44 வாகனங்கள் கோவில்பட்டி பழைய நகராட்சி அலுவலகம், புதிய நகராட்சி அலுவலகம், பசுவந்தனை சாலையில் உள்ள பூங்கா பகுதியில் குப்பை கிடங்கு போல பேட்டரி வாகனங்கள் காட்சிப் பொருளாக மாறியுள்ளது. மக்கள் வரிப்பணத்தில் வாங்கப்பட்ட இந்த பேட்டரி வாகனங்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் அருகே உள்ள ஒலைக்குடா, சங்குமால், எஸ்கேப்பட்டு உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் கடந்த சில நாட்களாக ஒரு சில நாட்டுப்படகு மீனவர்கள் தடை செய்யப்பட்ட அதிக திறன் வாய்ந்த லைட்டுகளை வைத்து மீன்பிடி தொழிலை செய்வதனால் மற்ற மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அண்மையில் மீன்வளத்துறை அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் மீனவர்கள் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்து அத்திமலைப்பட்டு ஊராட்சியில் கடந்த வருடம் 100 நாள் வேலை திட்டத்தில் கடந்த பல மாதங்களாக பணித்தள பொறுப்பாளர்கள் மூலமாக 80 நபர்களை வருகை பதிவேட்டில் வராதவர்களை வந்ததாக பதிவு செய்து அதற்கான ஊதியத்தை அத்திமலைப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பெற்று வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் இது தொடர்பாக பணித்தள பொறுப்பாளர்களை தொடர்ந்து மிரட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் வரும் பணத்தை நூதன முறையில் கையாடல் செய்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சியில் பணிபுரியும் பணித்தள பொறுப்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் எட்டயபுரம் சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு நெய்யூர் பகுதியில் 74 ஆண்டு பழமையான KHMA அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளி நலிவுற்ற நிலையில் தற்போது 6 மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மேரி ஜெனட் அலுவலக பணிகளை மேற்கொள்ள பள்ளிக்கு வந்தபோது பின்பக்க வகுப்பறை கட்டிடத்தை சில நபர்கள் JCP இயந்திரத்தை வைத்து இடித்துள்ளனர். இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் வெள்ளிமலை ஸ்ரீ ராமகிருஷ்ணா சாரதா ஆசிரமத்தைச் சேர்ந்த சைதானந்த ஜி என்பவரும் நவகுமாரி என்பவரும் சேர்ந்து பள்ளி இடம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி கட்டிடத்தை இடித்தது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுவாக யானைகள் வளர்ப்பு முகாம் என்றாலே அது அவற்றை கொடுமைப்படுத்தும் இடமாகவும் சிறை வைக்கப்பட்ட இடமாகவும் பேசப்படுகிறது. ஆனால் இதனை பொய்யாக்கும் விதமாக உள்ளது தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாம். இதற்கு சான்றாக மக்னா யானையை கூற முடியும். 1998களில் 22 பேரை கொன்ற மக்னா யானை தற்போது தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் மிகவும் சாதுவான யானையாக வலம் வருகிறது. பிரம்மாண்ட உருவம் கொண்ட மக்னா யானை 1998 காலகட்டத்தில் கேரளா மற்றும் தமிழக வனத்துறைக்கு ஆட்டம் காட்டியது. 1998 ஆரம்பத்தில் கேரள வனப்பகுதியில் இருந்து தப்பி கூடலூர் அருகே உள்ள புளியம்பாறை பகுதிக்குள் நுழைந்த இந்த யானையை கண்டு அந்த ஊர் மக்களே அச்சம் கொண்டிருந்தனர். மக்களின் போராட்டத்தை தொடர்ந்து 1998 ஜூலை மாதம் யானை பிடிக்கப்பட்டது. மக்னா யானையை பிடிக்க 6 கும்கி யானைகள் பயன்படுத்தப்பட்டன. வனத்துறையினர் யானை பிடிக்கப்பட்ட புளியம்பாறை பகுதியிலிருந்து முதுமலை வரை சுமார் 18 கிலோமீட்டர் நடக்க வைத்தே கொண்டு வந்து சேர்த்தனர். பிடிக்கப்பட்ட போது யானையின் காலில் சங்கிலிகள் கட்டப்பட்டதில் கால்களில் காயம், வனப்பகுதியில் சுற்றி திரிந்த போது துப்பாக்கியால் சுடப்பட்டு ஏற்பட்ட குண்டு காயங்கள் என யானை மிக மோசமான உடல்நிலையில் காணப்பட்டது. தெப்பக்காட்டில் யானை அடைக்கப்பட்டிருந்த மரக்கூண்டையே உடைக்கும் அளவுக்கு மிகவும் மூர்க்கத்தனமாக இருந்தது. சிகிச்சையின் போது யானையின் உடலில் இருந்து 12 துப்பாக்கி குண்டுகள் எடுக்கப்பட்டன. 1998 காலகட்டத்தில் யானையின் சிகிச்சை செலவிற்கு மட்டுமே சுமார் 3 லட்சம் ரூபாய் வரை செலவிடப்பட்டிருந்தது. யானையை வனத்துறையினர் கொடுமைப்படுத்துவதாக கூறி சர்வதேச அளவில் இருந்து வன ஆர்வலர்களின் எதிர்ப்பு குரல்கள் கிளம்பியது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கூட இந்த யானைக்கு ஆதரவாக குரல்கள் எழுந்தன. நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இருப்பினும் வனத்துறை மற்றும் வன கால்நடை மருத்துவக் குழுவின் அயராத முயற்சியால் யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அது முழு வளர்ப்பு யானையாக மாற்றப்பட்டது. அதற்கு பின்னாளில் மூர்த்தி என பெயர் சூட்டப்பட்டது. அந்த ஆணை உருவத்தை பார்த்தாலே வந்துட்டு இன்றைக்கெல்லாம் அந்த போல் வந்துட்டு ஒரு ஆணை இருக்குதான்ற வந்துட்டு சந்தேகமாக இருக்குது. காரணம் வந்துட்டு அன்னைக்கு அந்த ஆணையை பார்த்தாலும் அந்த தலையை பார்த்தாலே வந்துட்டு ஒரு மலையே அப்படியே வர்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய உருவம் கொண்ட ஒரு மக்கனா ஆணையாக இருந்தது. இன்றைக்கு அந்த ஆணையை நம்ம போய் பார்க்கல வந்துட்டு இந்த ஆணையாக அவ்வளோ கொடூரம் பண்ண வந்துட்டு ஒரு அதிசயப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சாதுவாக இருக்குது. ஆரம்பத்தில் மூர்க்கத்தனமாக காணப்பட்ட மூர்த்தி பின்னாளில் முகாமின் சாதுவான யானையாக மாறியது. தற்சமயம் தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் பராமரிக்கப்படும் மூர்த்தி யானையின் வாழ்க்கை முறை மற்ற வளர்ப்பு யானைகளிடமிருந்து சற்று வேறுபட்டு காணப்படுகிறது. அபயாரண்யத்தில் மூர்த்தி யானைன்னு இருக்குங்க.
அது வந்தோன்னா நாங்கள் காட்டில் வந்துட்டு சாப்பாடு கொடுத்தோன்னா காலையில் சாப்பாடு கொடுத்துட்டோன்னா காட்டில் கொண்டு போய் விட்டுருவோம் பிரியம்மே எங்கள் காட்டான மாதிரி. திருப்பியும் சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு போய் கூட்டிகிட்டு வரவங்க சாப்பாடு கொடுத்துட்டு காட்டில் விட்டுட்டு இருந்தோம். இப்போ அந்த சமயத்தில் யானை அடித்ததுனால விட்றதில்லைங்க. இப்போ நான் வந்துட்டேங்க, வந்ததுலேருந்து இப்போ நாங்கள் திருப்பியும் காட்டில் விடுவாங்க. முட்டு அதே மாதிரி தான், சைன் இல்லாமல் சைன் முட்டுந்தான் போடுவாங்க, வேறு எதுவும் போடாமல் தான் அந்த காட்டான மாதிரியே நின்று மேயுங்க. மூர்த்தி யானைக்கு மதம் பிடித்திருக்கும் நாட்களில் கூட அதனை எளிதாக அணுக முடியும். எதிர்காலத்தில் வேறு வழியின்றி பிடித்து முகாம் கொண்டு வரப்படும் காட்டு யானைகளை மூர்த்தியைப் போலவே பராமரித்தால் அவைகள் அடிமைப்படுத்தப்படாமல் காட்டு யானைகளைப் போன்ற இயல்பான வாழ்க்கையை முகாமில் வாழ முடியும். உலக யானைகள் தினமான இன்று அவற்றை பிடித்து வளர்ப்பு யானையாக மாற்றுவதற்கு பதிலாக மாற்று முயற்சிகளை அறிவியல் ரீதியாக வனத்துறை எடுக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது. பெண்களுக்கு வழங்கப்பட்ட இலவச பேருந்து சேவை போலவே தங்களுக்கும் வழங்க வேண்டும் என கோபிசெட்டிப்பாளையத்தில் குடிமகன் பேருந்தின் முன்படுத்து உருண்டது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கோபிசெட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து சத்தி செல்ல பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றுக்கொண்டு புறப்பட தயாராக இருந்தது. பேருந்து வெளியே வரும்போது திடீரென மதுபோதையில் இருந்த 2 குடிமகன்களில் ஒருவர் பேருந்தின் முன்பு படுத்துக் கொண்டார். அதில் ஒருவர் பேருந்தை வழிமறித்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனை கண்ட பேருந்தின் நடத்துனர் குடிமகன்களிடம் கேட்டபோது, பெண்களுக்கு வழங்கப்படும் இலவச பேருந்து சேவை போலவே தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும், அரசிற்கு வருமானம் தரும் தங்களை இலவசமாக ஏன் அழைத்து செல்லக்கூடாது என்றும் கூறினர். அப்போது ஓட்டுநர் பேருந்தை சிறிது தூரம் பின்னோக்கி சென்று இருவரையும் டைமிங் ஆபீஸ் அதிகாரிகளிடம் விசாரித்துக் கொள்ளுமாறு சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்றனர். இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் கூடலழகர் பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் ஆடிப்புறம் திருவிழாவின் 9வது நாளான இன்று சிறப்பு அலங்காரத்தில் ஆண்டாள் அருள்பாளித்தார். ஆண்டாள் புறப்பாடு பக்தர்களின்றி நடைபெற்றது. இதில் அர்ச்சகர்கள், கோவில் நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆண்டாள் பாசுரங்களை பாடி கோவிலுக்குள்ளே திருவீதி உலா நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே அம்பலமூலா பகுதிகளிலிருந்து நம்பியார் குண்டு பகுதிக்கு செல்லும் சுமார் 2 கிலோமீட்டர் சாலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் சமீபத்தில் பெய்த மழையில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையின் பெரும் பகுதிகள் சேதமடைந்தன. சாலையை சீரமைப்பதற்காக ஒப்பந்ததாரர் அப்பகுதிக்கு சென்றிருந்தபோது அவரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் அழகிய நத்தம் ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட வடக்கு நத்தம் கிராமத்தில் மின்கம்பங்கள் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து சாய்ந்து முறிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனை மாற்ற அந்த கிராம மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனாலும் மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியமாக இருப்பதாகவும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என அந்த கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் முன்பாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து சரிசெய்ய வேண்டும் என அக்கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான சொர்க்கம், அகமலை, சோத்துப்பாறை அணை, கல்லாறு உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக கனமழை பெய்தது. இந்த கனமழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம், செம்பனார்கோவில், மங்கை நல்லூர், மணல்மேடு ஆகிய பகுதிகளில் திடீரென பரவலாக கனமழை பெய்தது. குறுவை அறுவடை செய்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக நெல் மூட்டைகளை வைத்து காத்திருக்கும் நிலையில் இந்த மழை விவசாயிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திண்டிவனம், விக்கிரவாண்டி, கோலையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை பகுதியில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக மண்பாண்ட பொருட்களின் விற்பனை மந்தமாக நடைபெற்று வருவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மண்பாண்ட தொழில் முடங்கியதற்கு கொரோனா ஏற்படுத்திய பாதிப்பே முக்கிய காரணம் என்றும் மண்பாண்டங்கள் செய்வதற்கான மண் கிடைப்பதிலும் சிக்கல் நீடிப்பதாகவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் மனம் வருந்தியுள்ளனர். எனவே மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கடனுதவி மானியம் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க அரசு முன்வர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனாக்கு அப்புறம் வியாபாரமே இல்லப்பா, ரொம்ப தடுமாறுறோம். வியாபாரமே இல்லாமல் சுத்தமா ரொம்ப ஒரு நாளைக்கு 300-400 ரூபாய்க்கு விற்கிறது கூட ரொம்ப தடுமாறிக்கிறது. தொழில் அப்படியே ரொம்ப பாதிச்சு போச்சு. மண் எடுக்க முடியல, சூளை வைக்க முடியல. சூளை வச்சு கஷ்டப்பட்டு அங்கேருந்து இங்கே கொண்டுகிட்டு வந்துருச்சு. சந்தையில் வச்சா சந்தையில் சுத்தமாக வியாபாரமே இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற வேண்டியாக இருக்கு இந்த தொழிலில். என்ன செய்யறேன்னே நாங்களும் புரியாமல் தடுமாறிக்கிருக்கோம். ஒவ்வொரு நாளும் அப்படியே தொழில் பிடிச்சிக்கிருக்கோம். வியாபாரமே எங்களுடைய தொழில் சுத்தமாக பாதிக்கப்பட்டு போச்சு. மண்பாண்ட தொழிலாக சரக்கு கக்கப்போனால் அங்கே படுவிலையாக போடுறாக முதல் போட்டு தர முடியுதில்லை. வைக்க வண்டி வடையில இது இங்கே கடைக்கு காசு எல்லாமே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியலை. நாங்கள் எடுத்தாந்தாலும் ஒன்றுக்கு பாதியாக இங்கே விலை கேட்குறாங்க. வியாபாரம் பண்ண முடியலை. இதை வச்சு தான் குடும்பங்க ஓட்டுறாப்புல இருக்குது. பத்தலை, காசு பத்தாமல் ரொம்ப தடுமாட்டமாக இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் சிவபெருமானின் திருவிளையாடல்களில் ஒன்றான கருங்குருவிக்கு உபதேசம் அளிக்கும் லீலை நடைபெற்றது. முற்பிறவியில் பாவம் செய்த ஆன்மா கருங்குருவியாக பிறந்ததாகவும் அதன் பாவம் நீங்குவதற்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பொற்றாமரை குளத்தில் நீராடி சுந்தரேஸ்வரரை தினமும் வழிபட்டதை அடுத்து சிவபெருமான் கருங்குருவியின் பக்திக்கு மனமிறங்கி உபதேசித்து அருள் பாலித்தார் என்பது ஐதீகம். இந்த திருவிளையாடல் லீலையை எடுத்துரைக்கும் வகையில் கருங்குருவிக்கு உபதேசம் அளிக்கும் அலங்காரத்தில் பிரியா விடையுடன் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளி காட்சியளித்தனர். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரையை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இதையடுத்து அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மேம்பாடு குழுமம் சார்பில் வெடிவெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். வேலூர் மாவட்டம் சேர்காட்டில் உள்ள திருவள்ளுவர் அரசு பல்கலைக்கழகத்தில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவது குறித்தும் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்தும் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் முனைவர் பழனிக்குமார், செயலாளர் சுந்தரவல்லி ஆகியோர் தலைமையில் 3 மாவட்டத்திற்கான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஆதிவராகநல்லூர் கண்டியக்குப்பம் இடையில் 99 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய தார் சாலையை மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் நேரில் சென்று அதன் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அதேபோல் எசனூர் பகுதியில் அமைக்கப்பட்ட 32 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தார் சாலையையும் ஆய்வு செய்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே கிராமத்தில் உள்ள சங்கிலக்கருப்பு கோவில் கோபுர கலசம் அடையாளம் தெரியாத நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருவையாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட தெப்பக்காடு வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது பிறந்து 1 மாதமே ஆன குட்டி யானை ஒன்று இறந்து கிடந்துள்ளது. பின்னர் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் யானை குட்டி புலி தாக்கி உயிரிழந்தது தெரியவந்தது. புலி தாக்கியதில் கால் எலும்பு உடைந்து நடக்க முடியாமலும் உணவு உட்கொள்ள முடியாமலும் உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தனியார் மினி பேருந்து ஒன்று சிவசக்தி காலனி அருகே பயணிகளை இறக்கிவிட்டு ஒரு திருப்பத்தில் திரும்பியது. அப்போது அந்த மினி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து எதிர்பாராத விதமாக சாலையோரத்தில் இருந்த கடைக்குள் புகுந்தது. அதிர்ஷ்டவசமாக கடை முன் ஆட்கள் யாரும் இல்லாததால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்துக் கழக அலுவலக கட்டிடம்
வாடகை கடைகளின் மேற்கூரை சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்தன. இந்த விபத்திலிருந்து பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனை நகராட்சி நிர்வாகம் சீர் செய்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. மயிலாடுதுறை அருகே உள்ள இளந்தங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் முகமது ரஃபீக். இவர் ஆடுதுறைக்கு தனது மனைவி அராபத் நிசாவுடன் இருசக்கர வாகனத்தில் உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது பின்பக்கமாக வந்த அரசு பேருந்து ஒன்று மோதியதில் முகமது ரஃபீக் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். மனைவி காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாரத மாதா மற்றும் பிரதமர் தலைவர்களை அவதூறு பேசிய வழக்கில் கைதான அருமனை ஸ்டீபனுக்கு கன்னியாகுமரி மாவட்ட முதன்மை நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. ஸ்டீபன் திருச்சி தலைநகர் காவல் நிலையத்தில் மறு உத்தரவு வரும் வரை ஆஜராகி கையெழுத்து இட வேண்டும் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். அரியலூர் மாவட்டம் பிலாக்குறிச்சி கிராமத்தில் உள்ள மேலத்தெருவில் 39 பேருக்கு அடுத்தடுத்து காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு விரைந்து சென்ற மருத்துவக் குழுவினர் பரிசோதனை செய்து பார்த்ததில் அதில் 11 பேருக்கு டெங்கு காய்ச்சலும் 3 பேருக்கும் கொரோனா தொற்றும் ஏற்பட்டுள்ளது. செந்துறை வட்டார மருத்துவ அலுவலர் ரேவதி தலைமையில் 30 பேர் கொண்ட மருத்துவக் குழுவினர் முகாமிட்டு வீடு வீடாக சென்று கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் அரியலூர் தனியார் மருத்துவமனையில் காய்ச்சல் பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த 23 வயதான நிவேதா உயிரிழந்தார். இது கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.